வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க சுத்தியல். சுத்தியல் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்டீலு. எப்பயுமே ஒரு ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன செய்ய போகிறோமோ அந்த செய்ய பொருளுக்கு அந்த மாதிரியான ரா மெட்டீரியலை ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வாங்கிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பழைய அந்த ட்ரெயின் இருக்குது பார்த்திங்கன்னா, ட்ரெயினோட ஸ்ப்ரிங் தான் அது எல்லாமே. செகண்ட்ஸில் போய் இடைக்கு போய் வாங்கிடுவாங்க, இடை போட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இது என்ன மெட்டீரியல்னா ஸ்ப்ரிங் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்டீல் தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து வாங்கி வச்சுருவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுவாங்க. கேஸ் கட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேஸ் கட்டிங்கை வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கறிக்கொட்டையை வந்து மொத்தம் வாங்கி வச்சுக்குவாங்க. கறிக்கொட்டை எதுக்காகன்னா, ஹீட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி கறிக்கொட்டையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. சாதாரண மரக்கட்டை தான், எல்லாமே நம்ம மெக்கானிக்கல் ஓரியன்டான ப்ராசஸ் தான். ஒரு சாதாரண சுத்தியல் செய்கிறதுக்கு எவ்வளோ வேலை நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம உள்ள தொழிற்சாலைகளில் போகலாம். இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான், பெரிய இதெல்லாம் இல்லை. எதுக்காக வந்து நாங்கள் இதை வந்து உங்களுக்கு காட்டுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் என்ன ஃபஸ்ட்டு நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கான விஷயம் தெரிஞ்சினாலே போதும், நம்ம வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதேமாதிரி நீங்கள் எப்போ வேலைக்கு போனாலும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் சம்மந்தமாக வேலைக்கு போங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா, இந்த ரா மெட்டீரியல் வந்து உள்ளேருந்து வெளியில் இருக்கிற ரா மெட்டீரியல் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இது மாதிரி வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இதான் வந்து கேஸ் கட்டிங்கு. ஸோ கேஸ் கட்டிங்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்று இருக்கும், கே ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்ட்ரு. இது சாதாரண எல்பிஜி சிலிண்ட்ரு. கீழே இருக்குது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தான் ஆக்சிஜன் சிலிண்ட்ரு. இது எல்பிஜி. ஸோ 2 ஓஸில் தான் வரும். இதில் தான் வந்து கேஸ் கட் ஆகும். ஸோ கேஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. சுத்தியில் வந்து பல சைஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சுத்தியல் பார்த்துருப்பீங்க, பெரிய சுத்தியல் பார்த்துருப்பீங்க, சம்பட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீஸை வந்து கட் பண்ணுவாங்க. கேஸ் கட்டிங் பண்ணி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளைஞ்சு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கடைசியாக வீடியோவில் காட்டுறோம். அடுத்து ஃபர்னஸ் கொண்டு போவாங்க. ஃபர்னஸ்னால் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஃபர்னஸ்லாம் கிடையாது, சாதாரண இந்த ப்ளோயர் வச்சு. இதுதான் இந்த ஃபர்னஸ்ஸு. இதில் தான் வந்து ப்ளோயரு. இதில் பார்த்தீங்கன்னா கறிக்கட்டை உள்ளே வச்சு ஹீட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் நடக்கலை, ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்குது. இதுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க சுத்தியில் வந்து அந்த ரெடி பண்ணக்கூடிய மிஷின்கிட்ட போவோம். இது நீங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் படிச்சிருப்பீங்க, தேர்ட் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க, மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லி. இது வந்து அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். மெக்கானிக்கல் ப்ரெஸ் மிஷின் படிச்சுருக்கீங்கன்னா, மெக்கானிக்கல் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது குறித்து இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு வந்து அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்.
சூப்பராக வேலை செய்யும். சாதாரண ஒரு சுத்தியல் செய்யக்கூடிய வேலையை இதை செய்யும். சம்பட்டி செய்கிற சம்பட்டியில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒரு பொருளை வந்து எப்படி வெட்டுறதுக்கு இல்லை அடிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸாக மேலேங்கிலே வந்து அந்த இரும்பை வந்து தட்டும், நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த சுத்தியல் செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸ். இடுக்கி நம்ம இதில் லேத்தில் பயன்படுத்தியிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுத்தியில் பேர் வர்றதுக்காக போட்டிருப்பாங்க. சுத்தியல் செய்கிறதுக்கு வந்து பல டூல்ஸ் பயன்படும். ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் பயன்படும். அதே மாதிரி ஒவ்வொரு சைஸ் சுத்தியல் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு வகையான டூல்ஸ் பயன்படும். நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுத்தியல் செய்வதற்கான டூல்ஸு. இதை யூஸ் பண்ணி சுத்தியில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப அருமையாக அதில் வேலை நடக்கும். இது பார்த்திங்கன்னா பிஞ்சிங் சொல்லுவாங்க. நம்ம அந்த ஹீட்டான அந்த சுத்தியலை இதில் தான் வந்து கூல் பண்ணுவாங்க. இது சாதாரண தண்ணி தான். உங்களுக்கு வீடியோ வெண்டில் கடைசியாக அதை போடுறோம். ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட்டு சுத்தியல். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கான சுத்தியல். ஸோ சாதாரண ஒரு சுத்தியல் செய்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்ற யூனிட்டை நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது. மெக்கானிக்கல் படிக்கிற ஒவ்வொரு பையனும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டானா சூப்பராக அவனுக்கு ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் அமையும். அந்த சப்ஜெக்டை இந்த சப்ஜெக்டில் தான் அவ்வளோ மேனுஃபேக்சரிங் விஷயமே இருக்குது. முழுக்க மெக்கானிக்கலோட மொத்த விஷயமே அந்த சப்ஜெக்டுக்குள்ள தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி மட்டும் கிரைண்டிங் பண்ணிக்குவாங்க. கிரைண்டிங் பண்ணிட்டு இதுதான் அந்த கிரைண்டிங் மிஷினு. கிரைண்டிங் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து சுத்தியில் வந்து இது பண்ணுறப்ப ஹீட் பண்ணி அடிக்கிறப்ப என்ன நடக்கும்னா அந்த முன்பகுதி வந்து லேசாக வந்து ஷார்ப்னஸ் உருவாயிரும். ஸோ அதை வந்து அந்த மிஷினை வச்சு கிரைண்டிங் பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸாக வந்து கிரைண்டிங் பண்ணுறாங்க, சாரி பெயிண்ட் அடிக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சுத்தியில் வந்து ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து சுத்தியில் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஸ்டீல் யூஸ் பண்ணி செய்கிறாங்கன்னா அந்த ரயில்வே ஸ்ப்ரிங்கு பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதை யூஸ் பண்ணி எதுக்கு செய்கிறாங்கன்னா டெம்பரிங் நமக்கு நல்லா கிடைக்கும். டெம்பரிங்னா என்னென்னா சுத்தியல் வந்து நம்ம ஏதோ ஒரு பொருள் அடிக்கிறோம், அடிக்கிறது தானே பயன்படும், ஆணி அடிப்போம் ஏதோ ஒன்று அடிப்போம். அப்போ வந்து சுத்தியல் உடஞ்சிடக்கூடாது, நெளியக்கூடாது, வளையக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஸ்டீலை சூஸ் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது நீங்கள் இரும்பு போட்டிங்கன்னா சுத்தியல் வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் இது என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரயில்வே ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்ப்ரிங்கோட பொதுவான குணம் எப்படி இருக்கும்னா நல்ல டெம்பரிங் இருக்கும். டெம்பரிங்னு என்னென்னா வளையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் வளையாது. தண்டா வளையம் எல்லாமே அந்த கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து இந்த டெம்பரிங் குறித்து அயன் கார்மெண்ட் டயக்ராமில் நீட்டாக போட்டிருப்பாங்க. ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்கள் அயன் கார்மெண்ட் டயக்ராம் டெம்பரிங்னு என்ன அன்னலிங் நார்மலைசிங். ஸோ இதில் நிறையா இருக்குது. இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்னு சொல்லி நிறையா இருக்குது. அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை கூட நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி வாங்க, இன்றைக்கி இந்த ஒரு தவறு அடிபட்டுருச்சு, அவரை பார்ப்போம் எப்படி சேஃப்டியாக வேலை பார்க்கணும் சொல்லி பார்ப்போம். பாருங்க, இங்கே ஒரு அண்ணன் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த கையில் பாருங்கள் அடிபட்டுருச்சு. ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். மெக்கானிக்கல் ஃபீல்டு வந்து சும்மா சாதாரண நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப கவனமாக வேலை பார்க்க மாணவர்களே.
அண்ணன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஒரு பேர் வந்து பன்னீர். சரி வாங்க, இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, இப்போ என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம எப்பயும் பார்த்த மாதிரி இதெல்லாம் ரா மெட்டீரியல் தான், வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க, கேஸ் கட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிஷின் பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டு வரும், ஸோ ஃபேக்ட்ரிக்குள்ளே பயங்கரமாக சவுண்டு இருக்கும். ஸோ இதான் நம்ம பார்த்த ஃபர்னஸ்ஸு, இது பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஃபர்னஸ் தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா கறிக்கட்டையை போட்டு சூடு பண்ணுவாங்க, அந்த வெட்டி வெட்டி வச்ச இரும்பு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து உள்ளே சூடு பண்ணி என்ன செய்வாங்கன்னா, நம்ம அயன் கார்பன் டயக்ராம்னு ஒரு டயக்ராம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இரும்போட உருகு நிலையை பார்த்தீங்கன்னா 1539 டிகிரி சென்டிகிரேட்டு, அந்த டிகிரி சென்டிகிரேட்டில் இரும்பு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அது உருகிரும். ஸோ அப்போ இரும்போட குணத்தை நம்ம மாற்றணும். ஸோ மாத்திரக்க என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பை வந்து 630 டிகிரி சென்டிகிரேட், அதாவது என்னென்னா அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சருக்கு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க. இப்போ இரும்பை ஹீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வெறும் ஹீட் பண்ணி அந்த பையன் ஹீட் பண்ணி கொடுக்குறாப்புல ஹீட் பண்ணி அதை அந்த வளைஞ்சிருக்க அந்த இரும்பை நேராக மாற்றிட்டாங்க, மாற்றிட்டு நடுவில் ஹோல் போடுறாங்க, அது இப்போ டம்மு டம்னு அடிக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸு. அந்த ஹேமரோட முன்பகுதியை வந்து சரி பண்ணுது, எவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்க பாருங்கள். அதான் ஒரு கையில் வச்சுருக்கிறது அந்த டூல்ஸு, நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி டூல்ஸு, எவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க பாருங்கள். ஸோ லென்த்தை வந்து குறைக்கிறாங்க, ஃபேஸை வந்து சரி பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் ஐ ஹோல் போடுறாங்க, அந்த நம்ம மரக்கட்டை வைப்போம் பார்த்திங்கன்னா, உள்ள ஹேண்டில் வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கான ஐ ஹோல் போடுறாங்க. ஸோ ஐ ஹோலை போட்டு அந்த டூல்லே பார்த்திங்கன்னா அந்த பிசர் வெளியேற்றிட்டாங்க. இப்போ கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனியோட நேம் அதில் அடித்தாங்க பார்த்திங்களா, அந்த இது படிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஒரு சுத்தியல் செய்கிறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பை வந்து அந்த அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க, 0 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்க அந்த இரும்பை வெட்டி வெட்டி வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த இரும்புனா அந்த ஸ்ப்ரிங்கு தான், இது பார்த்திங்கன்னா அது ஸ்ப்ரிங்கு தான், அது ஸ்ப்ரிங்கை வெட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த கறிக்கொட்டை நெருப்பு இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க. இவங்க படிக்காதவங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இந்த ப்ராசஸ் தான் செய்கிறாங்க. கரெக்டாக அதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 630-650 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த ரேஞ்சில் ஹீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸில் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த சேஃபுக்கு கொண்டு வருவாங்க. பாருங்கள் நடுவில் ஐ ஹோல் போடுறாங்க பாருங்கள், பக்கத்துலேயே தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஹோல் போடுறதை நீங்கள் நினச்சா ட்ரில்லேருந்து போடுவாங்க போகிறோம்னு நினைப்பீங்க, ட்ரில்லாம் கிடையாது. பாருங்கள் இந்த இதுதான் இப்போ நேம் அடிக்கிறது, அந்த கம்பெனியோட நேமு, அப்புறம் அந்த அந்த சுத்தியல் சைஸு, இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ஸு. நல்லா அவங்களுக்கு வெளிச்சத்துக்காக காட்டுறான் மோட்டர் எப்படி ஓடுது பாருங்கள். சாதாரண ஒரு 3-phase மோட்ரு. ஸோ 3-phase மோட்டரில் நம்ம மின்சாரத்தை கொடுக்குறப்ப மோட்ரு சுற்றும், மோட்ரு சுற்றுறதுல என்ன செய்யணும், உள்ளே இருக்க மெக்கானிசத்தை பயன்படுத்தி இந்த ரெவல்யூஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா வந்து ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாக மாறும். நம்ம டூ வீலர் மாதிரி தான் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் ப்ராசஸை முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து ஷிஃப்ட்டு முடிஞ்சு பழைய மிஷின்ஸ்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், சும்மா சாதாரண ஒரு இது தான், அந்த இது மட்டும் முன்னாடி வர பாருங்கள், அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா குவிஞ்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னா இரும்பு வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி நமக்கு சரியான சேஃபை கொண்டு வந்து அதை ஹீட் பண்ணி அதை சுற்றியெல்லாம் மாற்றிட்டோம். இப்போ மாற்றின சுற்றியில் என்ன நடக்கும்னா நம்ம வந்து அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு வந்து இரும்பு வந்து ஹீட் பண்ணனால என்ன நடக்கும்னா திரும்பியுமே இரும்பு வந்து சாஃப்டாக மாறி இருக்கும். சாஃப்டாக மாறின இரும்பை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் உங்கள் சொல்லியிருப்பேன் இந்த ரயில்வே ஸ்ப்ரிங்கு பூரா நல்ல டெம்பரிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டெம்பரிங் என்னென்னா இரும்பை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, வளையாது, நெளியாது, அடித்தாலும் உடையாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்ததை அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மேலே ஹீட் பண்ணால் என்ன நடந்துச்சுன்னா இரும்பு பழைய மாதிரி மாறிடுச்சு. பழைய மாதிரினா என்னென்னா சாஃப்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால் சப்பாத்தி மாவு மாதிரி மாறிடும். சப்பாத்தி மாவு மாறு மாறினதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த சப்பாத்தி மாவை பயன்படுத்தி நம்ம எவ்வளோ வேணால் நம்ம அந்த இரும்பில் என்ன ப்ராசஸ் வேணால் செய்யலாம்.
ப்ராசஸ் செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு காற்றுல அப்படியே விட்டு ஆற விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா திரும்பியுமே சாஃப்டாக மாறி, இரும்பு வந்து பழைய மாதிரி சாஃப்டாகி மாறிடும். இப்போ நீங்கள் அதை வச்சு ஏதாவது சுத்தியலை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஆணி அடிக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ் செஞ்சிங்கன்னா சுத்தியல் நெளிய ஆரம்பிக்கும், சுத்தியலில் பள்ளம் ஒழுகும், சுத்தியல் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்காக திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா அதே இரும்பை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி வந்து பச்சை தண்ணி இருக்குது பார்த்திங்களா, பச்சை தண்ணி இல்லைன்னா வந்து ஆயிலு இல்லைனா வந்து கெமிக்கல் ஏதாவது ஒரு கெமிக்கல் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணியில் வந்து உடனே கூல் பண்ணுவாங்க. நீங்கள் பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம சின்ன வயசில் ரோட்டில் சுத்தியல் செய்கிறவங்க அறுவாள் செய்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் அப்படி தான் செய்வாங்க. செஞ்சு உடனே வந்து தண்ணியை ஊற்றி கூல் பண்ணிடுவாங்க. உடனே தண்ணியை ஊற்றி கூல் பண்ணனால என்ன நடக்கும்னா அந்த இரும்போட அமைப்பு என்ன செய்யும், பழைய மாதிரி என்ன செய்யும்னா டெம்பரிங்கை மாறிடும். சடனாக கூல் பண்ணால் டெம்பரிங்கை மாறிடும். கூல் பண்ணாமல் அப்படியே நம்ம காற்றுல விட்டுட்டோம்னா அதில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் உருவாகும். ஸோ அந்த கூலிங்கை பொறுத்து அந்த இரும்போட அமைப்பே மாறும். உண்மையுமே பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டில் இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா பிரமிப்பான ஃபீல்டு தான். தயவுசெய்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸை நல்லா தரவாக படிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் அது. அது சம்மந்தமாக நிறையா வீடியோ நாங்கள் உங்களுக்கு ஃபியூச்சரில் போடுறோம். நிறையா ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரியில் போய் பெர்மிஷன் கேட்டு உடனேலே யாருமெல்லாம் பெர்மிஷன்லாம் கொடுக்கல, பெர்மிஷன் கேட்டு இது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டுட்டு தான் அந்த ஓனர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம மெக்கானிக்கல் ஸ்டாஃப் சாரு ராபின் சார் சொன்னாங்க, அவங்க சொல்லி நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்யா. அதனால் வந்து உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும். நம்ம ஸ்டாஃபுக்கு வந்து நிறையா பேர் ராபின் சார், பின்னி சார், செல்வராஜ் சார், ஜேம்ஸ் சார் எல்லாருமே வந்து பசங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கொடுங்க, தியரிலாம் வேணாம், தியரி வேணான்னு சொல்ல தியரியை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுத்தா தான் அவங்க நல்லா வெளியில் போய் நல்லா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு வரையா பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் இன்னொரு நல்லா சொல்கிறேன். இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் டயக்ராம் எடுத்து அது என்ன நடக்குது, இரும்பு ஹீட் பண்ண என்ன நடக்கும், கூல் பண்ண என்ன நடக்கும், அடுத்து வந்து அன்னலிங்னா என்ன, நார்மலைசிங்னா என்ன, டெம்பரிங்னா என்ன, ஃப்ரீ ஹீட்டிங்னா என்ன, நிறையா இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடல் மாதிரி இருக்குமையா, சொல்ல சொல்ல நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு, நான் உங்களுக்கு அதை குறித்து ஒரு நாள் நல்லா தெளிவாக கிளாஸ் எடுக்கிறேன். சரியா, இந்த வீடியோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கூட நீங்கள் ஷேர் பண்ணி நம்மளை சுற்றி இருக்க காலேஜ் மக்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூயா.